சைலன்சர் எக்ஸாஸ்ட் வழியாக தண்ணி உள்ளே போயிடும். வண்டி ஓட்டிட்டு போவாதீங்க, ஆஃப் பண்ணிட்டு எங்கன்னா தண்ணி கொஞ்சம் பிளாட்டா தண்ணி இருக்கிற இடத்துல எடுத்துட்டு வந்து பிளக்கை கட்டிடுங்க, கட்டிட்டு பம்ப் பண்ணுங்க. சப்போஸ் இன்ஜின் உள்ள தண்ணி போயிடுச்சுன்னா பம்ப் பண்ணீங்கன்னா அது வழியா தண்ணி வந்துடும், எட்டு வழியா வந்து தண்ணி வந்துடும். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபுல்லா இன்ஜின் உள்ள போவாது உங்களுக்கு. ஆனா முதல்ல வண்டி ஆஃப் பண்ணிடணும். நீங்க அப்படியே ஓட்டீங்கன்னா ஃபுல்லா அந்த பம்பிங்ல வந்து ஃபுல்லா க்ளோஸ் ஆகி உள்ள வந்து இன்ஜின் ஆயில் கிளச் பிளேட் இது எல்லாமே ஸ்பாயில் பண்ணிடும். முதல்ல ஆஃப் பண்ணிடணும். அப்படியே ஓட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்ஜின் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். ஸ்டேஜ் வரைக்கும் ஓட்டிட்டோம், தண்ணி உள்ள இறங்கி இருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? சப்போஸ் இன்ஜின் உள்ள போயிடுச்சுன்னா இதுல வந்து ஆயில் ஸ்டிக் ஒண்ணு கொடுப்பானுங்க, அந்த ஸ்டிக்க வந்து திறந்தீங்கன்னா இதுல ஆயில் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆயில் வந்து பிளாக்கா இருக்கு. தண்ணி உள்ள போயிடுச்சுன்னா ஆயிலும் தண்ணியும் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒயிட் கலர் ஆயிடும், அப்பயே தெரிஞ்சிடும் இன்ஜின் ஸ்பாயில் ஆயிடுச்சு. உடனே இம்மிடியா இன்ஜின் ஆயில ட்ரை பண்ணி ஃப்ரெஷ்ஷா வேற ஆயில் ஊத்துனீங்கன்னா கரெக்டா இருக்கும். வண்டி ஃபுல்லா மழையில நனையிறதுனால பிளக்ல தான் முதல்ல தண்ணி அடிப்போம். முதல்ல வந்து பிளக்க கட்டி பாக்கணும், ஸ்பாட் பிளக். இதுதான் பிளக், ஸ்பாட் பிளக். இது கார்பன் ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி கருப்பா இருக்கு பாத்தீங்களா. இத வந்து ஒரு துணி, உங்ககிட்ட துணி இருந்தாலும் துணி கிளீன் பண்ணுங்க, இல்ல துணி இல்லைன்னா அது துணி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எமர்ஷீட்டு இல்ல ஏதாவது உப்பு காயம் மாதிரி வச்சு லைட்டா கிளீன் பண்ணி ஸ்பார்க் இதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுங்க. இந்த கார்பன் இல்லைனாலே உங்களுக்கு வந்து ஃபயரிங் கிளீனா இருக்கும், பிளக் ஃபயரிங் கிளீனா இருக்கும். பிளக் ஃபயரிங் கிளீன் ஆச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இது உள்ள தண்ணி போச்சுன்னா லைட்டாக ஊதிட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்பார்க்கை க்ளீனாக இருந்தாலே போதும், வண்டி உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். முதல் முதல் விஷயம் பேஸ் இது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலைன்னா கார்பெட்டில் வந்து தண்ணி போகும், மோஸ்ட்லி மழை தண்ணி வந்து உள்ளே போகும். அவங்ககிட்டே ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் இதுல வந்து டிரைவ் பண்றதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுப்பாங்க. இது பாத்தீங்களா ஸ்க்ரூ தெரியுதுங்களா? இது திறந்தீங்கன்னா உள்ள வந்து தண்ணி ஏறி இருந்தா ட்ரை ஆகும். இந்த மாதிரி கீழே அந்த பக்கம் பாருங்க, பெட்ரோல் ஆகுது, பெட்ரோல் வந்துடும். உங்களுக்கு தண்ணி இருந்தா தண்ணி வந்துடும். ஓகே ஓகே, அதை க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஆ ஆ தண்ணி வந்துடும். பிளக் அந்த பிளக்கை க்ளீன் பண்ணி போட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஜென்ரலாக வண்டி மழையில் ஓட்டினீங்கன்னா முதல்ல பேஸ் வந்து பிரேக் ஷூ கம்பல்சரி போயிடும். ஏன்னா தண்ணி வந்து உள்ளே போகிறதுனால தண்ணி வரைக்கும் போகாது, அது கூட வந்து மண்ணும் கூட சேர்ந்து போகும். அந்த மண்ணு போய் முதல்ல என்ன பண்ணோம்னா முதல்ல அந்த பிரேக் ஷூவை வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். ரெண்டு ரெண்டாவது வந்து செயின்ஸ் ப்ராக்கெட், செயின்ஸ் ப்ராக்கெட்டும் அதேமாரி தான், தண்ணி உள்ளே போகும்போது ட்ரை ஆகும். கிரீஸு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கரெக்டாக சர்வீஸ்லாம் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா அதில் கிரீஸ்லாம் பேக் பண்ணுவாங்க. சில பேர் பெரும்பாலும் வந்து இன்றைக்கி யாரும் அதுமாரி மெயின்டைன் பண்ணுறதில்ல, அதை விட்டுடுறாங்க அனாவசியமாக. அப்போ என்ன வேணால் உங்களுக்கு வந்து செயின் ஸ்ப்ரைட்டு மண்ணெல்லாம் உள்ளே போகும்போது செயின் ஸ்ப்ரைட்டு பிரேக் ஷூஸு அப்புறம் அந்த கேபிள் ஐட்டம்ஸ் தண்ணியெலாம் போகும், அது கேபிள் ஐட்டம் இதை மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போகும். முதல்ல அதுதான்.